ஆழ்வார்களிலே எட்டாவதாக அவதரித்தவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவர் திருவரங்கநாதனுக்காக திருமாலை என்னும் 45 பாசுரங்கள் பாடினார். திருமாலை அறியாதார், திருமாலையே அறியாதார் என்று கூறுவார்கள். இந்த திருமாலைங்கிற பிரபந்தத்தை தெரிந்து கொள்ளாமல் போனால் திருமால் என்று கூறப்படும் நாராயணனையே தெரிந்து கொள்ள இயலாது. இதே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மற்றொரு பிரபந்தம் பாடியுள்ளார். அதற்கு திருப்பள்ளி எழுச்சி என்று திருநாமம். 10 பாடல்கள் கொண்டது. நாம் தினமுமே காலை பெருமானை பூசிக்கும் போது பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள், ஆண்டாள் பாடிய திருப்பாவை 30 பாசுரங்கள். இதுவரைக்கும் நாம சொன்னோம்னா பெருமான் பெரிது முகக்கிறான். திருப்பள்ளி எழுச்சியில் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்னும் ஊரூர் பாசுரத்திலேயும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அரங்கநாதனை எழுப்புகிறார். ஸ்ரீரங்கம் உபய காவிரிக்கு நடுவிலே இருக்கும் திருத்தலம், நம்பெருமாள் உற்சவமூர்த்தி, பெரிய பெருமாள் மூலமூர்த்தி, சயன திருக்கோலம், ஸ்ரீரங்கநாச்சியார் அமர்ந்த திருக்கோலத்தில் தரிசனம் கொடுக்கிறார். பூலோக வைகுண்டம்னு கொண்டாடப்பட்ட திவ்வதேசம். இவ்வெம்பெருமானே ராமனானான் என்று சரித்திரம் உண்டு. ராமனாலேயே பூஜிக்கப்பட்ட பெருமான் நம்பெருமாள். ராமன், நம்பெருமாள் இவர்களை திருவுள்ளத்திலே கொண்ட தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஒரு அழகான வரி தெரிவிக்கிறார். மாமுனி வேள்வியை காத்து அவவிரதமாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே, அயோத்தியில பிறந்த அரசே ராமா, எம் அரசனே நீ செய்ததென்ன? விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்து கொடுக்க வேண்டும். ராமனும் லக்ஷ்மணனும் 6 தூங்காமல் இருந்து விஸ்வாமித்திரர் தான் மாமுனி, மாமுனியினுடைய வேள்வியை காத்தார்கள். வேள்வி முடிச்சப்புறம் அவகிருத்த ஸ்நானம் பண்ண வேண்டும். ஒரு நீண்ட யாகம் நடக்கிறது, யஜ்யம் நடக்கிறதுனால் அது நன்கு நிறைவேறின பிற்பாடு அருகில் இருக்கும் புண்ணிய நதியிலே போய் நீராடுவார்கள். அப்ப அந்த யாகத்தை பண்ணவர்களும் நீராடுவா, அதுக்கு உறுதுணையா இருந்தவர்களும் தீர்த்தமாடுவா, நம்ம போல இருக்கிற அதை சேவித்து கொண்டிருக்கிற எல்லாரும் போய் தீர்த்தமாடலாம். அவகிருத்த ஸ்நானம் பண்ணினோம்னால் நம்ம பாபங்கள் பலதும் தொலைஞ்சு போடுறது அப்படின்னு சாஸ்திரம் கூறுகிறது. இப்ப ராஜசூய யாகம் செவ்வனே நிறைவேற தர்மபுத்திரன் அவகிருத்த ஸ்நானத்துக்காக கங்கை கரைக்கு சென்றார், கங்கையில் நீராடுகிறார். அந்த கதையைத்தான் நாம இப்ப அடுத்ததுல பார்க்க போறோம். இது எதுக்காக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தெரிவித்தேன்னா, விஸ்வாமித்திரருடைய யாகத்தை முடித்து அவருக்கு அவகிருத்த ஸ்தானத்தை ராமன் நடத்தி கொடுத்தான். அந்த அயோத்தி நகருக்கு அதிபதியே இன்னைக்கு நம்பெருமாளாக திருவரங்கத்திலே காட்சி கொடுக்கிறார். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாஷம். இனி அந்த சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். நம்ம கடந்த நாள் சந்திக்கிறச்சே கடைசியாக பார்த்திருப்பது சிசுபாலன் மாண்டு போனான். சைத்திய தேகோத்திதம் ஜோதிகி வாசுதேவம் உபாவிஷத்து, இது அந்த அத்தியாயத்துல 45 ஸ்லோகம். அதாவது சேதி தேசத்து மன்னவன் சிசுபாலன், அவன் உடலிலிருந்து புறப்பட்ட சோதி ஆத்ம ஜோதிஸ், அது கண்ணனோடே சென்று கலர்ந்தது. ஏனெனில் ஜன்மத்ரயானு குணித வைர சம்ரத்தயா தியா தியாயன் தன்மயதாம் யாத்தக பாவோகி பவ காரணம். பெருமானையே நினைத்து கொண்டிருந்தோம்னால் அது அவனை அடைவதற்கு காரணமாக இருக்கும் இல்லையா? பயத்தால நினைச்சாலும் சரி, நட்பால நினைச்சாலும் சரி, காதலால நினைச்சாலும் சரி, வெறுப்பால நினைச்சாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் பெருமானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியும் நினைக்காதவர்கள் தான் கிட்டக்கே போறதே இல்லை. இப்ப ராவணன் நினைச்சதே இல்லையோ இல்லையோ, ஏதோ சண்டையிட்டான், மற்றபடிக்கு மதிப்பும் வைக்கல, வெய்யவும் இல்லை, எதுவுமே பண்ணல. அவனுக்கு நினைவத்தனை சீதை நடத்தில் இருந்ததே தவிர ராமனிடத்தில் இல்லாமல் போயிற்று. ஹிரண்யகசிபு சண்டையிட்டானே தவிர அந்த 1 பொழுதை தவிர அவன் ஒண்ணு இவனோட சம்பந்தமே படலையோ இல்லையோ. நரசிம்ம பெருமான் தோன்றினார், முடிஞ்சு போயிட்டார். மற்றபடிக்கு அவர் இருக்கார் இல்லைன்னு நினைக்கலையே, அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றதுலதான் ஹிரண்யகசிபு முற்பட்டானே தவிர இருக்கிறார்னு பார்த்து கொண்டே இருக்கலையே. ஆனா சிசுபாலன் நிலைமை என்ன, எவ்வளவு நாளா கண்ணனை பார்த்து கொண்டிருக்கிறான், நினைவத்தனை அவனிடத்துலதான். ஏன் அவனை பத்தியே நினைப்புன்னா, அவனிடத்துல துரோகம், விரோதம், பகைமை, காதலாலே கோபிகைகள் எல்லாரும் பகவானே நினைச்சிருந்தான்.
நட்பாலே பாண்டவர்கள் எல்லாரும் பகவானை நினைச்சிருந்தார். பயத்தாலே கம்சன் எப்போதும் கண்ணனையே நினைத்து கொண்டிருந்தார். நம்ம பிள்ளை அப்படிங்கிறதுனாலே யாதவர்கள் விருஷ்டிகள் அவர்களெல்லாம் கண்ணனையே நினைச்சிருந்தார்கள். பக்தியாலே ரிஷிகள் எல்லாரும் கண்ணனையே நினைச்சிருந்தார். இப்படி ஒத்தொத்தர் ஒன்னொன்னுத்தால நினைத்திருந்தார்கள். அதிலே வெறுப்பாலும் விரோத மனப்பான்மையாலும் சிசுபாலன் எப்போதும் கண்ணனை நினைத்திருக்க அவனை நினைச்சிருந்தே இருக்கிறதுங்கிறது தியானம். அப்ப சிசுபாலனும் ஒரு விதத்துல தியானம் பண்ணிருக்கானோ இல்லையோ, இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுங்க. ஏனெனில் இவன் தியானம் பண்ணா கிடைச்சதுக்கு இன்னொரு அடிப்படை காரணம் இருக்கே, ஜெயன் விஜயன் இவா ரெண்டு பேரு தான் பெருமாளுக்கு துவாரபாலகர்கள். எந்த கோவிலுக்கு போனாலும் அவா ரெண்டு பேரு தான் துவாரபாலகர்கள். அப்ப ஜெய விஜயர்களுக்கு சாபம் கிடைச்சது. சனக்கனும் சனத்குமாரனும் பெருமான உள்ள போய் சேவிக்க இருக்கிறதுக்கு சென்றார்கள். அப்ப இவர்கள் தடுத்தா, நீங்க ரெண்டு ரெண்டு பேரா போய் பகவானாலே அடிபட்டு மரணம் அடைகிறா போலே அசுர ராட்சசர்களாக பிறப்பீர்கள் என சனகாதிகள் சபிச்சிருக்காள் இல்லையோ. அதனாலதான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன் முதல்ல ரெண்டு பேர், ராவணன் கும்பகர்ணன் அடுத்து இருவர், சிசுபாலன் தந்தவக்திரன் கடைசியாக இருவர். மூன்று பிறவி முடிஞ்சு படுத்து புறப்பட்டு போயப்பறா. அப்ப ஒரு பக்கத்திலே சாபவசத்தால இந்த பிறவி, இன்னொரு பக்கத்திலே பகவானையே நினைச்சிட்டு இருக்கா. நினைச்சுக்கிறது நல்லதா நினைச்சுக்க வேண்டாமண்ணா, சாபத்தால அசுரத்தன்மையோட பிறக்கணும்னு தான் இருக்கு, அதனால தீய சத்தான நினைக்க போறா. அப்ப நினைத்ததுனாலேயே சிசுபாலன் முக்தி அடைந்து போனான் என்று ரெண்டையும் சேர்த்து நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். சிசுபாலன் போன பிற்பாடு துரியோதனனும் ராஜசூரி யாகத்துல இருந்திருக்கார். அவருக்கு இதை பார்த்து ஒரே வெறுப்பு, ஒரே பொறாமை. அதை கடைசியில சொல்லி முடிக்கிறார், கிருஷ்ணம் கருத்தும் சம்சந்தாமனி ஸ்வதாமானி எயுர்முதா துரியோதன மிருதே பாபம் கலிம் குருகுலாமயம் யோனஸ் சேகே ஸ்ரீயம் ஸ்பீதாம் திருஷ்டுவா பாண்டு சுதஸ்யதாம். பாண்டவனுடைய பிள்ளை தர்மபுத்திரன், அவன் இவ்வளவு நன்னா நடத்தி முடிச்சுட்டாங்கிறதை ஜீரணிக்கவே முடியல துரியோதனாலே. அதனால அவனுக்கு ஒரே பொறாமே, துரியோதனனுக்கு பொறாமேனு மட்டும் இப்ப வச்சுப்போம். இப்ப இந்த ராஜசூயாக சரித்திரத்தை யார் கேட்டு முடிச்சிருக்காளோ அவளுக்கு பலன் சொல்றார். எயிதம் கீர்த்தையேத் விஷ்ணோகோ கர்ம சைத்திய வதாதிக்கம் ராஜமோக்ஷம் விதானஞ்ச சர்வ பாபைகி பிரமுச்சியதே. கண்ணன் சிசுபாலனை அழித்தான், அவனுக்கும் முக்தி அளித்தான் என்கிற இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லா பாபங்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். அத்தோட 74வது அத்தியாயம் முடியறது. இனிமே 75க்கு போவோம். இந்த அத்தியாயத்துலதான் அவபிருத்த ஸ்நானம், ராஜசூயாக முடிந்து எல்லாரும் கங்கையில நீராடுறதுக்கு போறா. சொல்றார், அஜாத சத்ரோஸ்தம் திருஷ்டுவா ராஜசூய மகோதயம் சர்வே மௌதிரே பிரம்மன் நிருதேவா ஏ சமாகதாக. அங்க கூடியிருந்த ரிஷிகள், அப்சரசுக்கள், கிண்ணரர்கள், சித்தரர்கள், கிம்புருஷர்கள், தேவர்கள், இவா இத்தனை பேருக்கும் இத போல ஒத்துருமே ராஜசூயன் நடத்தினதில்லை என்று கொண்டாடி பேசி பேசி வாய் வலிகண்டு போச்சான். அத்தனை தூரம் எல்லாரும் புகழ்ந்து பேசுறாளே, ஆனா இப்ப பரீட்சத்துக்கு சந்தேகம் வந்துருத்து. சுக்கரை பார்த்து கேட்கிறான், ஏன் துரியோதனன் மட்டும் பொறாமப்பட்டான்? இத்தனை பேருக்கு நன்னா இருக்கிறது துரியோதனனுக்கு நல்லதா படாதா? ஏன் அவன் உள்ளத்தில் பொறாமை என்று கேட்க அப்ப அவர் பதில் சொல்றார், பிதாமகசதே யஜ்ஞே ராஜசூயே மகாத்மனா. உன்னுடைய தாத்தா தான் ராஜசூயாகம் பண்ணார். இவன் தகப்பனார் தகப்பனார் அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு அண்ணா பெரிய தாத்தான்னு வச்சுங்க, தர்மபுத்திரன் தானே பண்ணிருக்கார். அதிலே பெருப்பெருத்தவர்கள்லாம் தொண்டு புரிந்தார்கள். பாந்தவாக பரிச்சரியாயாம் தஸ்யாசன்னு பிரேமபந்தனாக. தர்மபுத்திர நடத்தில் இருக்கிற ஆசையாலே எல்லாரும் அதுக்கு தொண்டு புரிஞ்சிருக்கா. பீமோ மகான சாத்தியக்ஷா, பீமன் தான் தடிக பண்ற சமையல் கூடத்துக்கு தலைவர், எல்லாருக்கும் சமைக்க வேண்டிய பொறுப்பு. தனாத்தியக்ஷ சுயோதனா, துரியோதனனும் கூட பிறந்தவன் தானே, கசன் தானே. ஆனால் அவனுக்கு நல்லா பெட்டி சாவியை கையில கொடுத்துட்டா, எல்லாத்துக்கும் பர்சனியை வச்சுக்கோ பார்த்து ட்ரெஷரிய பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டா. சகதேவஸ்து பூஜாயாம், வருபவர்களை பூஜிப்பது சகதேவன் வேலை. நகுலோ திரவிய சாதனே, யாகத்துக்கு வேண்டிய திரவியம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் இல்லையோ, அதெல்லாத்தையும் கொண்டு வர வேண்டியது நகுலன் வேலை. குரு சுஷ்ரூஷனே ஜிஷ்டோ, நமக்கு ஆறெல்லாம் அங்க குருக்கள் வந்திருக்கா, ஆச்சாரியர்கள் வந்திருக்காளோ, அவள் எல்லாரையும் பூஜிக்க வேண்டியது அர்ஜுனனுடைய வேலை. கிருஷ்ணஹா பாதாவனேஜனே, கண்ணன் வந்திருந்த பெரியோர்களுடைய கால் கழுவி விடுவது கண்ணன் வேலை. சர்வேஸ்வரன் கண்ணன், அவர் எப்படிப்பட்ட தொண்டை ஏற்றிருக்கார் பாருங்க. அங்க வந்திருக்கிற பக்தர்கள், பாகவதர்கள், ரிஷிகள், மகான்கள், இவருடைய திருவடிய வருடி, அந்த திருவடி தீர்த்தத்தை எடுத்துக்கிறது தான் கண்ணனுடைய வேலை. பரிவேஷனே திருபத ஜாக, அதே போல் திருஷ்டத்யும்னன் திருபத மகாராஜனுடைய பிள்ளை, திரௌபதியனுடைய கூட பிறந்தவன்,
அவர்தான் எல்லாருக்கும் பரிமாறுகிற பொறுப்பை ஏற்றினார். கரணோ தானே மகாத்மனஹ, கரணன் தானம் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இப்படி எல்லா பெரியோர்களும் ஒன்னொன்னை ஏற்றினார். சைத்யேச்ச சாத்வதபதே சரணம் பிரவிஷ்டே சக்ருஸ்தவருதஸ்நபனம் ஜுனுத்யாம். சேதி தேசத்து மன்னவன் சிசுபாலன், அவனும் கண்ணனுடைய திருவடி அடைந்த விற்பாடு யாகம் முடிந்தது. எல்லாரும் அவபிருத ஸ்நானத்துக்காக புறப்படுறார்கள். கங்கையை நோக்கி மிருதங்க சங்க பணவ துந்துர் யானக கோமுகாக, மிருதங்கம் சங்கம் பேரி வாத்தியம் எத்தனை வாத்திய கருவிகள் உண்டோ, தோல் கருவிகள், தந்தி கருவிகள், துளைக்கருவிகள், இது இத்தனை வாத்தியத்தோடே யானை போக, ஒட்டகம் போக, குதிரை போக, மயில் ஆட்டமாட, எல்லாவித மேல்கட்டி விதானத்தோடே பெருங்கூட்டம் நடந்தது. நர்த்தக்கியாக நருத்து ஹிருஷ்டாக காயக்காக யூதசோ ஜகு வீணா வேணு தலோன்னாதஸ்தேஷாம் ச திவம் அஸ்பிருஷத். அடுத்தது வாத்திய கோஷம், வீணா வாத்தியம், மிருதங்க வாத்தியம், என்னென்ன உண்டோ அததுக்கு காள வாத்தியம், நீண்ட கொம்பு ஊதுதல், இதை போல ஒரு ஒரு சத்தமும் சேர்ந்து நாட்டியக்காரா நாட்டியம், பாட்டுக்காரர்கள் பாட்டு, இது தனி ஆகாயத்தையே தொலைத்து விட்டதாம். தைல கோரசகந்தோர ஹரித்ரா சாந்திர குங்குமைகி பும்பிர் லிப்தாக பிரலிம்பந்தியா விஜர்குரு வாரயோஷிதாக. அங்க இருக்கிற பெண்கள் ஒத்தொத்தரும் நன்கு அலங்காரம் பண்ணி கொண்டு ஒரே கூட்டமாக நடுவிலே பெரிய யானை பேரிலே தர்மபுத்திரர் எழுந்துள்ளார். பக்கத்துல நாலு தம்பிகள், உயர்ந்த ஆசனத்திலே கண்ணன் எழுந்துள்ளார். இவா எல்லார் பேர்லயும் சரி, தங்க பேர்லயும் சரி, கையில பீச்சாங்குழல் வைத்துக் கொண்டு நெய் சந்தனம் மஞ்சள் பொடி நீலப்பொடி சிகப்பு பொடி எண்ணெய் இதெல்லாத்தையும் கலந்து கலந்து ஒத்தருக்கு மேல ஒத்தர் வாரி அடிச்சுக்கிறார். ஹோலி பண்டிகையின் போது வடநாட்டுல நடக்கும் இல்லையோ, இன்னைக்கும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார். சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை பட்டணத்துக்கு வருகிறார். மதுரை கூடலழகருடைய ஆஸ்தானம், பெரியாழ்வாராலே திருப்பல்லாண்டு பிறந்த திவ்ய கஷேத்திரம். அங்குதான் சித்ரா பௌர்ணமிக்கு வைகை ஆற்றில் இறங்குவதற்காக கள்ளழகர் வருகிறார். என்ன கூட்டம், என்ன கூட்டம்! ஓடுவார் விழுவார் உகந்தாதிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும். ஒரு யாகம் நடந்திருக்கு, வேள்வி நடந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம்! கள்ளழகர் அழகர் திருமாரணி சோழமலையிலேருந்து எழுந்துள்ளார்னா மதுரை பட்டணமே எழுந்து நிற்கும். அத்தனை பேரும் பெருமான் நமஸ்கரிக்க வருகிறார்கள். அங்கு இன்னைக்கு இந்த பீச்சாங்குழல் உற்சவம் ரொம்ப முக்கிய உற்சவம். அழகர் ஆற்றல் இறங்குறத ஞாபகம் வச்சுப்போம். சேவிக்காதவர்கள் அவசியம் சேவிக்க வேண்டிய உற்சவம். ச சம்ராடு ரதமாரூடா சதஸ்வம் ருக்மமாலினம். அப்போது தர்மபுத்திரன் வந்தார். கங்கையில் இறங்கி அனைவருமாக சேர்ந்து நீராடினார்கள். ஆச்சாந்தம் ஸ்நாபயாஞ்சக்ரு கங்காயாம் சக கிருஷ்ணயா, திரௌபதியோடே சேர்த்து அவளுக்கும் இவனுக்குமாக செய்ய வேண்டிய நற்காரியங்களை எல்லாம் ரிஷிகள் செய்வித்தார்கள். இன்னைக்கும் பெருமாள் தீர்த்தவாரி உற்சவங்கிறது முக்கியம். பல ஊர்களுக்கும் போறோம், தீர்த்தவாரி தீர்த்தவாரின்வா, பெருமாள் எழுந்துடுவார். பெருமாளே இறங்கி விடுறதுங்கிறது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான். ஆனா கையில இருக்கிற சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி, சக்கரத்தாழ்வார் கங்கையில இறங்குறார், அங்க தீர்த்தவாரி நடந்தது, இப்ப நாம பாக்குற கங்கையிலே. ஆனா நம்ம திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போனோம்னா கடல்ல தீர்த்தவாரி. திருக்கண்ணபுரம்னு சொன்னால் மாசி மாசம் மக நட்சத்திரம் பௌர்ணமி வரும் திருமலராயன் பட்டினம்ங்கிற இடத்தில் காரைக்கால் அருகில் அங்க தீர்த்தவாரி நடக்கும். திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாள் கிழக்கு சமுத்திரத்துக்கு எழுந்துள்ளார், அங்க தீர்த்தவாரி நடக்கும். மாசி மகம் வந்துடுத்துனாலே ஆங்காங்கு ஆங்காங்கு திவ்வதேச பெருமாள் தீர்த்தவாரி கண்டுகொள்கிறார்கள். அதே போல திருச்சானூருக்கு சென்றோம்னு வச்சுங்கோ, பஞ்சமி தீர்த்த உற்சவம் ரொம்ப முக்கியம். அது நடக்கிறதே திருச்சானூர் புஷ்கரணியில தான். அந்த புஷ்கரணியிலிருந்தே தோற்றி இருந்தவள் தாயார் அங்கேயே அந்த உற்சவத்தை சேவிச்சுக்கலாம். மேல திருமலைக்கு மேல போனோம்னா அங்க தீர்த்தவாரி பெருமானுடைய சுவாமி புஷ்கரணி, கோனேரியில தீர்த்தவாரி ரொம்ப முக்கியமான தீர்த்தவாரி. அந்த தீர்த்தங்கிறது தண்ணீர், அது நமக்கு புனிதத்தன்மையை கொடுக்கும். எல்லாரும் விழுந்து அங்கே தீர்த்தமாடினார்கள். மகாபாதக்கியபியதா சத்யோ முச்சேத கில்பிஷாது, பெரும் பாதகம் செய்தவர்கள் கூட தீர்த்தவாரி அவபிருத ஸ்நானத்துல நாம சேர்ந்து குளிச்சோம்னால் எல்லா பாபங்களும் தொலைந்து போகும். இப்படி நடந்தது. நைவாதிருப்தம் பிரசன்சந்தா பிபன் மர்த்தியோமிருதம் யதா, அப்போது எல்லாரும் இந்த அமுதத்தை குடித்து குடித்து தகட்டுறதே எவ்வளவு நேரம் இந்த பெருமை பேசிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனா, கண்ணன் மட்டும் ஓராண்டு தங்கி இருந்தார், துரியோதனனும் அங்கு இருந்தார். ஒரு நாள் அங்கு துரியோதனனுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு போயிற்று. அதனாலதான் அவருக்கு பொறாமை. என்ன அவமானம், ஏன் பொறாமைன்னு பார்ப்போம்.